ஹலோ மக்களே, இந்த உலகத்துல பயம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு கேக்குற ஒரு பாலுட்டி இனத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? காட்டுல எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலுமே இது கிட்ட சண்டை போட யோசிக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த விலங்க பாம்பு கொத்துனா கூட எதுவுமே ஆகாது. இதோட முத விளையாட்டு பொம்மை ஒரு தேள் தான். இந்த விலங்குக்கு பயம்னா என்னன்னே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லணும். தலைவனுக்கு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. ஃபியர்லெஸ் அனிமல் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிடா இந்த கின்னஸ் புக் தெலுங்கானா இந்த மாதிரி பகுதிகளில் தான் அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான மிருகம் தான் இந்த ஹனி பேஜர். இந்த ஹனி பேஜர்ஸ் 60-80 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முஸ்கலிடே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி இனத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த ஹனி பேஜர்ஸ். தலைவன் எதுக்குமே பயப்படவே பயப்பட மாட்டான். இது என்னோட இடம், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்று சண்டை போடுவான். இதுக்கு எதுக்காக ஹனி பேஜர்ஸ் அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்ற பார்க்கலாம். தலைவன் அப்பப்போ தேனை அடிச்சு சாப்பிடறத வேணா பாத்துருக்காங்க. தலைவனுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவா தேன் மட்டும் இல்ல, தேன் கூட்டுல இருக்கிற புழுவும் குட்டி குட்டி எலிகளும் முயல்களும் இல்ல எப்பயாவது சில நேரங்கள்ல தண்ணீர்ல இறங்கி மீன்களையும் வாட்டையாடும். ஹனிபேஜரோட உணவு பட்டியல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது கொடூரமான மற்றும் கொடிய விஷமுடைய பாம்புகள் தான். அதுலயும் அதிக விஷமுடைய பாம்புகள் அதாவது பிளாக் மாம்பா, கிங் கோப்ரா, வைப்பர் இன பாம்புகள் எல்லாத்தையுமே எந்த ஒரு பயமே இல்லாம சும்மா நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவான் இந்த ஹனி பேஜர். காட்டுல எவ்வளவு பெரிய வேட்டை விலங்கா இருந்தாலும் பாம்பு கிட்ட அதாவது கொடிய விஷமுடைய பாம்பு கிட்ட வச்சிக்காது. ஆனா இந்த ஹனி பேஜர்ஸ் அந்த கொடிய விஷமுடைய பாம்புகளை தான் லஞ்சுக்கு டின்னருக்குன்னு சொல்லி பிரிச்சு சாப்பிட்டு இருக்கு. இந்த ஹனி பேஜர் ஒரு மீடியம் சைஸான ஒரு பாலுட்டி இனம். இது எத்தனை கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 10-14 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட நீளம் கிட்டத்தட்ட ஒரு 30 இன்ச் இருக்கும். இது பார்க்கவே ரொம்ப குட்டியான மிருகமா தான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் இவ்வளவு குட்டியான மிருகம் எந்த மிருகமா இருந்தாலும் ஏறு மிதிச்சிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. இவனோட தோல் தடிமன் இந்த உலகத்துல இருக்கிற மாமல்ஸை விட இவனுக்கு தான் அதிகமான திக்னஸ் ஓட இருக்கு. அதாவது 4 இன்ச்ல இருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா கழுத்து கிட்ட 6 மில்லிமீட்டர் வரைக்கும் தோல் திக்னஸ் இருக்கும். தலைவர் ஒரு சிங்கத்து கிட்ட போயிட்டு கழி வாங்கினா கூட எந்த ஒரு பாதிப்புமே வராத அளவுக்கு இவனோட தோல் ரொம்பவே வலிமையானது. நேச்சுரலாவே இதோட உடம்புல நியூரோடாக்சின்ஸ் முறிக்கக்கூடிய ஆன்டிடோட் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மள பாம்பு கடிக்கும் போது நம்ம உடம்புல நியூரோடாக்சின்ஸ் பாஞ்சி சென்சார்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு கார்டியோகரஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயம் அவ்வளவு பவர்ஃபுல் ஆனது. அதை முறிக்கக்கூடிய ஆன்டிடோட் ஹனிபேஜருக்கு நேச்சுரலாவே உடம்புல இருக்கு. அப்படி ஹனிபேஜரை பாம்பு கடிச்சா கூட அந்த ஹனிபேஜருக்கு கடிச்ச ஒரு எந்த ஒரு உணர்வுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஹனி பேஜரோட தோல் ரொம்பவே தடிமனா இருக்குது. அப்படி அதிக விஷம் போகும் பட்சத்துல அதோட உடம்புல இருக்கிற நேச்சுரலாவே இருக்கிற ஆன்டிடோட் இந்த நியூரோடாக்சினை முறியடிச்சிரும். எந்த ஒரு வகையிலுமே இந்த ஹனி பேஜருக்கு எந்த பாதிப்புமே வராது. இந்த ஹனி பேஜர்ஸ் குட்டியா இருக்கும் போது விளையாடுறதே ஸ்கார்பியன்ஸ் கூட தான். தேன் கொடுக்கல இருக்கும் விஷம் இந்த ஹனி பேஜர்ஸோட குட்டிய எதுவுமே செய்யாது. இதுங்க முத டார்கெட் வைக்கிறதே அதோட கொடுக்குகளை தான். சிம்பிளா சொல்ல போனா விஷம் நிறைந்த எந்த ஒரு மிருகங்களை பார்த்துமே இந்த ஹனி பேஜர்ஸ் பயப்படவே பயப்படாது. ஹைனஸ்
வைரஸ் போல உணவுகளை எப்பயாவது திருடியும் தின்ன செய்யும். சிங்கம் வேட்டையாடின உணவை இது சிங்கங்களை விரட்டி விட்டுட்டு சாப்பிடுமா? ஹைனாக்களே திருடிதான் சாப்பிடும். ஆனா அந்த ஹைனாஸ் கிட்ட இருந்து திருடக்கூடிய திறமை இந்த ஹனிபர்ஜர்ஸ்க்கு தான் இருக்கு. இந்த ஹனிபர்ஜர் சில நேரங்கள்ல முயல், எலி இந்த மாதிரி சின்ன மிருகங்களை துரத்திட்டு போய் அதாவது 30 km/h வேகத்துல குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடி போய் வேட்டையாட முடியும். இதோட கால்கள்ல 35-40 mm வரைக்கும் இருக்கிற நகங்களை வச்சு அசால்ட்டா மரம் ஏற முடியும். காட்டுல 3 சிங்கங்கள் ஒரே ஒரு ஹனிபர்ஜரை சமாளிக்க முடியாம எப்படி தெரிச்சு ஓடுதுன்னு பாருங்க. முள்ளமன்றியால பல குத்து வாங்கி சிங்கம் இறந்து போயிருக்கு. ஆனா அந்த முள்ளமன்றி கூடவே சண்டை போட்டு அதோட கூர்மையான முட்களை ஹனிபர்ஜர் உடம்புல எப்படி மெடல் மாதிரி வாங்கிட்டு வருதுன்றத பாருங்க. இந்த ஹனிபர்ஜர் எந்த விலங்க பார்த்தாலுமே சண்டைக்கு போகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது தனிமையை விரும்பக்கூடிய ஒரு விலங்கு. அதனாலதான் எந்த ஒரு விலங்க பார்த்தாலுமே சண்டை செய்யலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிறது. ஹனிபர்ஜர் குட்டி போட்டுச்சுன்னா 2-3 வாரத்துக்கு அந்த குட்டிகள் கண்களே திறக்காது. அந்த சமயத்துல 5 நாளைக்கு ஒரு முறை இருக்கிற இடத்த வெவ்வேறு இடத்துக்கு மாத்திட்டே இருக்குமா. இந்த ஹனிபர்ஜர் அந்த குட்டிகளை 2 வருஷம் வரைக்கும் பராமரிக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஹனிபர்ஜர் 24 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு பாலூட்டி இனம். நீங்க எல்லாருமே நினைக்கலாம் இந்த ஹனிபர்ஜரை கொல்லவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பலமுறை சிங்கம் மற்றும் சிறுத்தை கிட்ட சண்டை போட்டு இறந்து போயிருக்கு. இது குட்டியா இருக்கிற காரணத்தினால எங்கெங்க கடிச்சு வைக்க முடியுமோ அங்கெல்லாம் கடிச்சு வச்சிருமா. அதனாலயே ஆண் மிருகங்கள் இது கூட சண்டை போடவே போகாதான், எங்க எட்டுதோ அங்க கடிச்சு வச்சிருமா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பார்க்கல பாருங்க, கோணல் மாணலா சதைகளை கிழிச்சு எடுக்கிற வகையில அமைஞ்சிருக்கும். அப்போ எட்டுற இடத்துல கடிச்சா என்ன நடக்கும்னு நினைச்சு பாருங்க. இதனால பல மிருகங்கள் இது கூடவே சண்டை போடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுமா. இந்த ஹனிபர்ஜர்ஸ் ரொம்பவே திறமையான மற்றும் புத்திசாலியான மிருகம். எதுக்குமே விட்டு கொடுக்காத ஒரு தௌலத்தான ஒரு மிருகம் தான் இந்த ஹனிபர்ஜர். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்றதுக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிள்னா இந்த ஹனிபர்ஜர் தான். நீங்க ஹனிபர்ஜரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எதை பத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெயினா அண்ட் பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. See you next video-ல பாக்குறேன்.